அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சோற்று சோற்றுக்கட்டாறை வந்து நிறைய மருத்துவ பயன்கள் உள்ள செடி இது மிகவும் மிக பலம் வாய்ந்த அருமையான மூலிகை செடி இது இந்த கற்றாழை வந்து வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்றது தான் அந்த வீடியோவோட முக்கிய அம்சமே ஏன் சோற்றுக்கட்டாயை வீட்டில் வளர்க்கக்கூடாது தான் இது முக்கியத்துவமே சுற்றுக்கட்டாயை ஏன் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னா அந்த சொட்டுக்கடைய நீங்கள் வந்து ஊற்று பாருங்கள் எத்தனை மடல் இருக்குது பாருங்கள் அஞ்சாறு மடல் இருக்குது ஒவ்வொரு மடலும் பார்த்தீங்கன்னா கீழே கேப் இருக்கும் ஒரு ஒரு கேப் அதாவது ஒரு ஒரு சொட்டு கட்டுற கீழையும் கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து விஷக்காளிகள் அதாவது தேல் பூரா பாம்பு முக்கியமாக பாம்பு கை பாம்பு கூட அந்த ஒவ்வொரு ஒரு மட்டையும் அடியில் வந்து அப்படியே தங்கிடும் சுருட்டிக்கும் அது வந்து நமக்கு வந்து தெரியாது நம்ம வந்து மட்டை பார்க்கறது நல்ல பெருசு புதுசாக அழகாக இருக்கும் நம்ம வெட்டுறதுக்கும் மனசு வராது அந்த சூழ்நிலை வந்து பாம்பு வந்து தங்கிடுச்சின்னா நம்ம இதாச்சும் நடமாடும் போது அது இரவில் நடமாடும் இல்லை பகலில் நடமாடும் போது நம்மளை கடிச்சிடும் நம்ம உயிருக்கு ஆபத்தாகிடும் இதுதான் முக்கிய காரணம் வீட்டில் வாங்க பாருங்கள் அந்த செடி எங்கே வேர் எங்கே இருக்குது அது எங்கே சாஞ்சி போய் கிடக்குது பாருங்கள் வேர்லேயும் ஒரு மூணு நாலு கன்று ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆயிடுச்சுனாலே அதை வேர்லேருந்து கன்று கிளம்பிடும் நிறைய கன்று கிளம்பும் அங்கே பாருங்கள் அந்த வேர்லேருந்து நிறைய எத்தனை மட்டை வந்திருக்கு கீழே சாஞ்சி போயிருக்கணும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஆறு மடல் ஏழு மடல் வந்திருக்கு செடி சாஞ்சி போச்சு கீழே வெயிட்டு தாங்க செடி ஆட்டோமேட்டிக் சாஞ்சிடும் அந்த வேர்லேருந்து கண் நிறைய கிளம்பும் நம்ம என்ன பண்ணுவோம் விட்டுடுவோம் அப்படியே அப்படியே விட்டுனா நம்ம வேர்லேருந்து தோப்பு தோப்பாக கிளம்பணும் ஒரு ஆறு ஏழு கண்ணு பார்த்தோம்னா அடுத்த ஆறு மாதத்தில் பார்த்தோம்னா அது ஒரு தோப்பு மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு இருபது இருபத்தஞ்சி செடியை உருவாக்கணும் அது அடப்பா சரமாயிடும் அப்படி அடப்பா சரமாக போகுதுன்னாவும் பாம்பு வந்து ஈஸியாக தங்கும் ஒரு செடி இருந்தாலும் அது கீழே வந்து பாம்பு தங்கும் ஏன்னா அங்கே பாருங்கள் அந்த மட்டை அந்த மட்டை வந்து பல படம் நல்லா அழகாக போது நமக்கு வெட்ட மனசு வராது அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது அது வந்து பாம்பு வந்து மிக எளிமையாக வந்து தங்கிடும் தங்கிடுச்சின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து உயிருக்கு ஆபத்த விளைவிக்கும் ஏன்னா நல்ல பாம்பு வரலாம் கட்டு விரியன் சார பாம்பு பாம்புல எந்த பாம்பு என்ன வரலாம் வந்து தங்கலாம் அது வந்து நம்ம வந்து நடமாடுறதுல இருக்கும்போது நம்ம நம்மளுக்கோ நம்ம குடும்ப சார்ந்த யாருக்கோ வந்து உயிருக்கு ஆபத்தை வந்து அது உண்டாக்கிடும் கடிச்சிடும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து சோற்றுக்கற்ற வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறது மெயின் ரீசன் அது தான் அதே மாதிரி நிறைய பேர் மாடித்தோட்டிலையும் வளர்ப்பாங்க மாடித்தோட்டத்தில் வளர்த்தாலும் சரி எங்கே வளர்த்தாலும் சரி ரொம்ப என்ன சொல்கிறது அது ஒரு விதமான ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அந்த இந்த இந்த ஆபத்து தான் வேறு எந்த ஆபத்தும் இல்லை அந்த ஆபத்தை நம்ம தவிர்க்கணும்னா இல்லை வளர்த்து தான் ஆகணும் வீட்லேயோ இல்லை மாடி தொட்டி ஆகணுன்ற ஒரு ஆசை எல்லாருமே வெளியே வச்சுருப்பாங்க சப்போஸ் நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் விவசாயம் வச்சுருக்கோம் விவசாய நிலத்தில் வச்சுக்கலாம் கிராமத்துக்காரங்க எல்லாமே விவசாய நிலத்தில் கொண்டு போய் வச்சுக்குவாங்க டவுனில் இருக்கவங்களும் அந்த மாதிரி இல்லைன்னும்போது சொட்டுக்கட்டரை அவசியம் வளர்க்கணும்னு போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜாடியில் வளர்க்கலாம் அப்படி ஜாடியில் வளர்க்கும்போது கீழ் மட்டையை வந்து நமக்கு தேவையோ தேவையில்லையோ கட் பண்ணி எடுத்துணும் இங்கே பாருங்கள் மேலே அந்த மூணு மட்டை அந்த நுனி துளுர் அதை அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மட்டை அதை மட்டும் விட்டுட்டோம்னா நம்ம வந்து பூச்சி போட்டு எதுவுமே வந்து தங்காது வளர வளர கட் பண்ணினா அந்த தண்டு மட்டும் தனியாக இருக்கும் இந்த மேல் மட்டை ரெண்டு மட்டை தனியாக பிரிஞ்சுருக்கு பாருங்கள் மேல் மட்டையை அந்த குருத்து நுனி குருத்தையும் விட்டுட்டோம்னா கீழே இருக்க அந்த மூணு மட்டை இதில் வந்து ஏழு மட்டை இருக்குது கீழே இருக்க அந்த மூணு மட்டை கம்ப்ளீட் கட் பண்ணி அதை வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அது பாருங்கள் கீழ் மட்டையிலேருந்து நுனியில் ரெண்டு மட்டும் ரெண்டு மடல் அதாவது ரெண்டு மட்டை வாழை மட்டைன்னு அது என்ன சொல்கிறது கற்றாழை மட்டை வாழை மட்டை மாதிரி உள்ள கற்றாழை மட்டை மேலே உச்சியில் இருக்க ரெண்டு மட்டை நுனி குறுத்தை மட்டும் விட்டுணும் விட்டுட்டு மீதி அனைத்து மட்டையும் கட் பண்ணி எடுத்து போட்டுடணும் கற்றாட இதை கற்றாட இலையை வந்து கட் பண்ணி எடுத்துப்பா போட்டுடணும் அது மாதிரி எடுத்து போட வந்து நம்மளுக்கு மனசு வராது ஏன் மனசு வரானா பட்டப்படாக இருக்குது அழகாக இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன ஒன்றும் அதை எடுத்து நம்ம தூரம் தான் போட்டுருவோம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோக்கள் யூடியூப்லேயும் நிறைய இருக்குது நானும் ஒரு ஒரு வீடியோவை போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சொல்ற வீணாக்காமல் அந்த மடலை நம்ம கட் பண்ணோன்னே எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சுத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கரெக்டாக பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ரெண்டு இதரை மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி அறுத்தோம்னா வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மெயின் காரணம் அது கீழே வந்து பாம்பு தங்கிடும் அந்த ஒரே காரணம் தான் அந்த கீழே தங்கினா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த இடைவெளி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதில் வந்து பாம்பு தங்கிடும் அதே இரண்டு மடல் மட்டும் விட்டுட்டு மீதியை சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் வந்து நம்ம வீட்டுலேயோ இல்லை மாடித்தோட்டத்துலேயோ சொட்டுக்கட்டாய் வளர்க்கலாம் இது வந்து நம்ம வந்து மட்டை போகுதே ஐயோ அழகாக இருக்குதே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மனசு வராது மனசு வரா விட்டோம்னா நம்மளுக்கு ஆபத்தாகிடும் அதுதான் வீட்டில் வந்து கட்டாய வளர்க்கக்கூடாது நிலம் இல்லாதவங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லாதவங்க இல்லை சிட்டியில் இருக்கவங்களா டவுனில் இருக்கவங்களாம் கம்பல்சரி வீட்டில் வளர்ப்பாங்க தப்பு இல்லை ஆனால் இது வந்து கீழே இருக்கிற மட்டைகள் அனைத்தையும் அறுத்து எடுத்துணும் ரெண்டு மட்டையும் அந்த நுனி குருத்தையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் தோட்டத்துலேயும் ஜாடியிலையும் அதில் பிளாஸ்டிக் டப்பாக்களிலையும் கண்டிப்பாக வந்து சோற்றுக்கட்டாழையை வளர்க்கலாம் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அருமையாகவும் வளரும் நல்லாவும் இருக்கும் நமக்கு தேவையான கட்டாடை சோற்றுக்கட்டா ஜெல்லை நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம் சோற்றுக்கட்டா நம்ம என்னென்னத்துக்கு பயன்படுத்தணும் அனைத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு அதை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அதனால் வந்து சோற்று கற்றாழையை வந்து வீட்டில் வளர்க்குறோம்னா இந்த இதை வந்து கடைப்பிடிக்கணும் அதை வந்து சுத்தம் பண்ணணும் அழகாக சுத்தம் பண்ணி ரெண்டு மடல் தவிர மீ அனைத்தையும் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும் மாதிரி நிறைய கன்று உற்பத்தி ஆகுதுன்னா அந்த கன்று ஒன்றும் தப்பு இல்லை பிடிங்கி இன்னொரு ஜாடியில் தனியாக வச்சுக்கலாம் தனியாக வச்சு வளர்த்துக்கலாம் நல்லா பாருங்கள் கீழே இருக்க தண்டு கம்ப்ளீட்டு சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி மேல் இதை ரெண்டு இலை நுனி குறுத்து மட்டும் விட்டு வச்சோம்னா நம்ம தாராளமாக கட்டா வளர்க்கலாம் எந்த ஒரு பயமும் இல்லை நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம் தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் ஆனால் கம்பல்சரி அதை சுத்தம் பண்ணால் அடப்பாசரம் இல்லாமல் பண்ணணும் சுத்தம் பண்ணால் கண்டிப்பாக கீழ் இதழ்லேருந்து ரெண்டு இதழ் மட்டும்தான் இருக்கணும் மீதி அடியிலேருந்து வளர்கிற அனைத்து இதழும் நமக்கு தேவையோ தேவையில்லையோ கட் பண்ணி தூர வீசணும் தூர வீசிட்டா மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ண மனசு இல்லைன்னா நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அதுதான் வந்து முக்கியத்துவமான ஒன்று அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம் இதை அழகாக பராமரித்து மெயின்டைன் பண்ணிங்க உஷாராகவும் பார்த்துக்குங்க அதனால் வந்து இந்த மாதிரி இருந்தால் சொத்துக்கட்டறை வளர்க்கலாம் மிக்க நன்றி